அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு சில பெண்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, அன்மேரிடாக இருந்தாலும் சரி, சிங்கிளாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சில பெண்களுக்கு வந்து காம உணர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்த முடியாத பாலியல் உணர்வுகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த கண்டிஷனை வந்து நிம்ஃபோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் உணர்ச்சி அப்படின்றது வந்து மனுஷ வாழ்க்கையில் பொதுவாக இருக்கிறது தான். அது ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், ரெண்டு பேருக்குமே செக்ஸ் உணர்ச்சின்றது வந்து ரொம்ப பொது. செக்ஸ் உணர்வு வந்து குறைவாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை. ஆனால் அதுவே அதிகமாக இருந்தால் அது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிக செக்ஸ் ஈடுபாடுன்றது வந்து இன்னைக்கு நேத்திக்கு வந்து ஏற்பட்டது வந்து கிடையவே கிடையாது. இது வந்து என்னைக்கு மனுஷன் பிறந்தானோ அன்னையிலிருந்தே இந்த நிம்ஃபோமேனியாஸ் வந்து இருந்துதான் இருக்காங்க. இது வந்து அழகு, அறிவு, படிப்பு, எல்லா திறமை அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. செக்ஸ் உணர்ச்சிக்கும் ஒருத்தருடைய படிப்புக்கும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது நிம்ஃபோமேனியா பெண்கள் வந்து செக்ஸில் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும். அதீதமான ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போது ஒருத்தருக்கு வந்து நிம்ஃபோமேனியா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சில கொஷின்ஸை நீங்களே கேட்டுக்கலாம். அதாவது எப்பயுமே செக்ஸ் நினப்பாவே உங்களுக்கு இருக்கா, பகல் கனவு அதாவது டே ட்ரீம் சொல்லுவாங்கல்ல, அந்த டே ட்ரீமும் செக்ஸ் பற்றியே வந்து ட்ரீம்ஸ் இருக்கா, செக்ஸ் சம்மந்தமான புக்ஸு, ஸ்டோரிஸு அண்ட் மூவிஸு அல்லது பிக்சர்ஸு இதை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வருதா, யாரை பார்த்தாலும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரை பார்த்தாலும் அவங்கள வந்து கட்டி பிடிக்கணும், அவங்க கூட செக்ஸ் வைக்கணும், அவங்க உறுப்பை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அவங்க நியூடாக பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கா, அதிக அளவு செக்ஸ் காரணமாக ஒரு சில ஆண்கள் தொட்டால் பாலுணர்வு கிளர்ச்சி அதாவது செக்ஷுவல் எக்ஸைட்மெண்ட் வந்து வருதா, நீங்கள் அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணுறீங்களா, இந்த கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நிம்ஃபோமேனியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. உங்களுக்கு நிம்ஃபோமேனியா இருந்தால் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, செக்ஸ் வச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னும் செக்ஸ் வேணும், மேலும் மேலும் செக்ஸ் வைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது சின்ன பொண்ணாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அந்த செக்ஸ் வேட்கையினால் காம உணர்வுனால யாரை பார்த்தாலும் கட்டிப்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திக்குவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. செக்ஸை பற்றி அதிகம் பேசணும், செக்ஸை பற்றி பேசினாலே எக்ஸைட் ஆகிறது, செக்ஸை பற்றி பேசினா லைக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னா நிம்ஃபோமேனியாவாக இருக்கலாம். தினசரி ஒர்க் இருக்கு இல்லையா, டே டு டே ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு வேலை இதெல்லாம் செய்ய முடியாமல் அந்த செக்ஸ் ஆர்வம் வந்து எப்பயுமே முன்னாடியே நிற்கிறதுனால எதில் ஒன்றும் அட்டென்ஷனை வந்து இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கு படிக்கிறதோ, ஒரு மூவி பார்க்குறதோ, அல்லது ஒருத்தர் கூட்டோ பேசுகிறதோ கூட முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் டீவியேஷன் அதாவது எண்ணச்சிதைவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது போன்ற உணர்வுகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிம்ஃபோமேனியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி செக்ஸில் வந்து அந்த நிம்ஃபோமேனியா பெண்களை வந்து முழுக்க முழுக்க திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருப்திப்படுத்த முடியாது. அவங்களுக்கு வந்து மேலும் செக்ஸ் வேணுன்ற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, உடலியல் காரணங்களை விட உளவியல் காரணம் இதுக்கு வந்து முக்கிய காரணியாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதாவது ஏக்கம், தனிமையாக இருக்கிறது, அன்புக்கு ஏங்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பாசம் காமிக்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்கள வந்து அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய உணர்வுகளை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, ஒரு உளவியல் ரீதியாக உடலில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து காமிக்கிறாங்க, காம இச்சை வந்து அதிகமாக காமிக்கிறாங்க அப்படின்ட்டு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மறைவிட பகுதி, பெண் பிறப்புறுப்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஈவன் கை வச்சாலும் சரி, இன்னர் போட்டாலும் சரி, ஈவன் நாப்கின் வச்சா கூட சரி, அந்த பீரியட் டைமில் நாப்கின் வச்சாலும் சரி, அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு செக்ஸ் வைக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கான காரணம் நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா சிறுநீரக சுரப்பிகள் செயல்பாடு, தைராய்டு சுரப்பிகள் செயல்பாடு, இதில் வந்துட்டு ஏதாவது வேரியேஷன் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து செக்ஸ் எண்ணம் உருவாகலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்லாம் வந்து சொல்லுது. ஓகே, எனக்கு நிம்ஃபோமேனியா இருக்குது, வாட் கேன் ஐ டூ ஃபார் ஃபர்தர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங், உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அல்லது ஃபிசிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த நிம்ஃபோமேனியாவுக்கு பேசிக் ரீசன் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து கவுன்சிலிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதுலேருந்து ஓவர் கம் ஆக முடியும். புரியுதுங்களா? நிம்ஃபோமேனியா இருக்குது, நான் இதை வெளியே எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தயங்காமல் ஏன்னா உங்களுடைய எண்ணங்களை தெளிவாக ஒரு சைக்காலஜிஸ்டையோ ஒரு டாக்டர்கிட்டையோ வெளிப்படுத்தி ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த நிம்ஃபோமேனியா இஷ்யூலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம், நீங்களும் மற்ற பெண்கள் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.